அமமுக கட்சியின் பொதுச் செயலாளரான டி டி வி தினகரன் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தேனி தொகுதியில் போட்டியிட்டால் அவரை எதிர்த்து நான் போட்டியிடுவேன் என நடிகர் மன்சூர் அலிகான் பரபரப்பான அறிக்கையை வெளியிட்டுள்ளார். மேலும் அவர் டி டி வி தினகரனை மிகவும் காட்டமாகவும் விமர்சனம் செய்துள்ளார். இந்த ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. வரும் மே மாதம் தேர்தல் நடக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தேர்தலுக்கான பணிகளை இந்திய தேர்தல் ஆணையம் மற்றும் அனைத்து கட்சிகளும் தொடங்கிவிட்டன. தமிழகத்தை பொறுத்தவரை வரும் நாடாளுமன்ற தேர்தலில் நான்கு முனை போட்டி நிலவ வாய்ப்புள்ளது. திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் ஒரு அணியாகவும், அதிமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் இரண்டாவது அணியாகவும், பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் மூன்றாவது அணியாகவும், சீமானின் நாம் தமிழர் கட்சி நான்காவது அணியாகவும் போட்டியிடலாம் என கூறப்படுகிறது. இதில் பாஜகவுடனான கூட்டணியை அதிமுக முறித்துக் கொண்டுள்ளது. இதனால் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக தனி அணியாக களமிறங்க திட்டமிட்டு வருகிறது. இதற்கு தனியாக கூட்டணி அமைக்க பாஜக வியூகம் வகுத்து வருகிறது. அதிமுகவுக்கு பதிலாக அந்த கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட முன்னாள் முதல்வர் ஓ பி எஸ் அணி, டி டி வி தினகரன், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உள்ளிட்டோரிடம் சேர்ந்து பாஜக களமிறங்கலாம் என்று கூறப்படுகிறது. மேலும் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் ஓ பி எஸ், டி டி வி தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடன் இணைந்து செயல்பட தயாராக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தேனி தொகுதியில் களமிறங்கினால் அவரை எதிர்த்து தான் போட்டியிடுவேன் என நடிகரும் தமிழ் தேசிய புலிகள் அமைப்பின் நிறுவன தலைவருமான மன்சூர் அலிகான் பரபரப்பான அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். மன்சூர் அலிகான் தனது அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது, 1999 புதிய தமிழகம் சார்பில் கட்டை வெண்ட சின்னத்தில் போட்டியிட்டு 100,000 வாக்குகள் பெற்றேன். முதல் முதலில் களமிறங்கிய தினகரன் ஜெயலலிதாவின் பெயரால் வெற்றி பெற்றார். ஆனால் ஜெயலலிதாவை எப்படி ஒழித்தார்கள், எவ்வளவு கொடூரம் செய்தார்கள் என்பதை நாடு அறியும். நான் ஜெயலலிதாவின் மரணத்தை விசாரித்து வழக்கு போட்டு எல்லா ஆவணங்களையும் வைத்திருக்கிறேன். அவர்கள் குடும்பம் எத்தனை லட்சம் கோடி அடித்து உலகில் போட்டார்கள், எப்படி ஜெயலலிதாவின் கொள்கைகளுக்கு எதிராக செயல்பட்டு நயவஞ்சகத்தை மக்களுக்கும் தமிழ்நாட்டிற்கும் இழைத்தார்கள் என்பது எனக்கு தெரியும் என்று குறிப்பிட்டுள்ளார். ஆலமரமான அன்பின் அடையாளமான ஜெயலலிதாவை வேரடி மண்ணோடு நாடகமாடி ஆளுநர் உட்பட யாரையும் பார்க்க விடாது மாய்த்த கொடூரத்தை எடுத்துச் சொல்லி மக்களோடு மக்களாக நின்று 1999 நான் தோற்ற அதே பெரியகுளம் தேனி மண்ணில் தான் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு துரோகிகளை மண்ணை கவ்வ வைப்பேன், இது சத்தியம், எந்த ஆளான கட்சியுடனும் கூட்டணி வைத்து வந்தாலும் சரி வருகிற நானும் எதிரே என்று காட்டமாக தெரிவித்துள்ளார் மன்சூர் அலிகான். ஆனால் தற்போதைய சூழலில் தேனி நாடாளுமன்ற தொகுதி எம்பியாக ஓ பி எஸ் மகன் ரவீந்திரநாத் இருக்கிறார். இவர் மீண்டும் நாடாளுமன்ற தேர்தலில் அந்த தொகுதியிலிருந்து போட்டியிட முயற்சிக்கிறார். இத்தகைய சூழலில் டி டி வி தினகரன் தேனியில் களமிறங்குவாரா என்பது சந்தேகமே. இருப்பினும் பெரியகுளம் தேனி நாடாளுமன்ற தொகுதியிலிருந்து டி டி வி தினகரன் ஏற்கனவே போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளார். இதனால் மீண்டும் அவர் அங்கு போட்டியிடலாம் என்றும் தகவல்கள் பரவுகின்றன. அப்படி டி டி வி தினகரன் தேனியில் களமிறங்க விரும்பினால் கூட்டணி அடிப்படையில் பன்னீர்செல்வத்தின் மகன் ஒப்புக்கொள்வாரா, அப்படி ஓகே சொன்னால் ரவீந்திரநாத் எம்பி எங்கு போட்டியிடுவார் என்பது போன்ற கேள்விகள் தற்போது எழுந்துள்ளது.